பேரனா என்ன கேக்குறாருனா, அத்தகைய ஆத்துல விரல் அசைக்கிற சம்பந்தமா ஹதீஸ் இருக்குது. நம்ம விரல் அசைக்கிறோம், ஒரு ஹதீஸ் வந்து விரல் அசைக்க மாட்டார்கள் வருது. அந்த ஹதீஸை வந்து நம்ம பலவீனமானது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வர்றோம். அந்த பலவீனத்துக்கு காரணம் வந்து இந்த முகமது பின் அஜிலான் சொன்ன அஜிலான்கிறவர் தான் வர்றாரு. முகமது அஜிலான்கிறவர் பலவீனமானவர் என்று சொல்லிதான் அந்த ஹதீஸை நீங்கள் மறுத்து வந்தீர்கள். இப்ப முகமது அஜிலான் நல்லா இருந்தீங்க, அவர் கேட்கிறாரு. இவர் என்ன கேட்கிறாருன்னா, முகமது அஜிலான் அந்த வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் திரும்பி வீட்டுக்கு போக வேணாம், அதுல வர்றாருல, அவரை பலவீனமான ஆள்னு சொல்லி தவுஜமா சார்பா சொன்னாங்க. அவர் பலவீனமான ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம மறுப்பு சொல்லிட்டோம். அதுக்கு அவங்க மறுப்பு சொல்லாது, எந்த மறு பதிலும் தரல. அப்ப முகமது அஜிலான் பலவீனமானவர்னு சொன்னீங்க, ஓகே. இப்ப நல்லாள் ஆயிட்டாரு, நல்லாள் ஆகும்போது விரல் அசைக்க மாட்டார்கள்ங்கிற ஹதீஸ் நல்ல ஹதீஸா போச்ச, விரல் அசைப்பார்கள்ங்கிற ஹதீஸ் நல்ல ஹதீஸா போச்சு, அசைக்க மாட்டார்கள்ங்கிற ஹதீஸ் நல்ல ஹதீஸா போச்சு. அப்ப எப்படி விரல் அசைக்காம இருக்கலாமா? அதான் அந்த கேள்வி. முகமது அஜிலான் வந்து நம்பகமானவர் என்று பார்த்தேன், எனக்கு சந்தேகம். தொழுகையில் அத்தகையத்தில் விரல் அசைக்க கூடாது என்று ஒரு ஹதீஸின் தொடரில் முகமது அஜிலான் இடம்பெற்றுள்ளாரு. அப்போ இந்த ஹதீஸின் நிலை என்ன, ஆதாரப்பூர்வமானது இல்லையான்னு வருது. அதான் இதுக்கு வந்து அத்தையாத்தில் விரல் அசைத்தல்ங்கிற தலைப்புல விரிவாக ஆன்லைன் பிஜே .net கட்டுரை போட்டிருக்கோம். அந்த கட்டுரையிலேயே நம்ம இப்போ எடிட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அந்த முகமது அஜிலான் டாபிக்லாம் எடுத்தாச்சு தவறுங்கிறதுனால. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஹதீஸை நம்ம வந்து ஏற்க முடியாது என்று சொல்வதற்கு முகமது அஜிலான் என்பவரையும் ஒரு காரணமாக சொன்னோம். அதை மட்டும் காரணமாக சொல்லலை, வேறொரு காரணம் அந்த அதே ஆர்டிக்கல்ல முந்தி உள்ள நிலையிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு காரணங்களால் அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று, முகமது அஜிலான் என்பவர் வர்றாரு, அவர் இப்போ நல்லவர்னா அந்த காரணத்தை விட்டுருவோம். இன்னொரு காரணம் என்ன சொன்னோம்னு கேட்டால், அதில் ஒரு விஷயத்தை பொதுவான ஹதீஸுடைய உசூல் என்னன்னு கேட்டால், ஒன்று இருக்குன்னு ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரே ஆனால் இருக்குங்கிறத எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு ஆள் திருடிட்டாருங்கிறோம், ஒரு ஆள் என்ன அவர் திருடவே இல்லைங்கிறார், திருடலாம் நீ பார்க்கும் திருடலுன்னு பார்த்தனா சொல்கிறாங்க. எதை எடுத்துக்கிடுவாங்க, கோர்ட்டில் போய் இவர் திருடி விட்டார்னு நான் சாட்சி சொல்கிறேன். இன்னொருத்தர் என்ன செய்கிறார், திருடலைங்கிறாரு. இப்போ திருடலன்னு எப்படி சொல்ற, திருடன பார்த்தனும் சொல்கிறான். ஒருத்தன் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் 24 மணி நேரம் 365 நாள் அவர் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் செய்யலைன்னு அடி சொல்ல முடியும், நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு வினாடி கூட அவர் விடலை, அவர் திருடவே இல்லைன்னு சொல்லி இப்படி யாரை பார்க்கலாமா? ஒருத்தர் ஒன்றை செய்யலைன்னு சொல்வதாக இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. செய்யலைன்னு சொல்றதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை செய்யலை, அல்ல வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு செய்யலைன்னா ஏற்றுக்கலாம். இவர் செஞ்சதே இல்லை ஒரு காரியத்தை சொல்வதா இருந்தால் அது சொன்னால் பொய்யா தான் இருக்கும். இல்லைன்னு என்ன அர்த்தமா இருக்கு, நான் ஒருக்கா பார்த்தா இப்ப செய்யலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். செய்யலைன்னு ஒருத்தர் சொன்னாரே, நான் திருடலைன்னு அர்த்தம், நான் பார்த்தேன் திருடலை, திருடும் போது நான் பார்த்தேன்னு அர்த்தம். திருடும் போது இவர் பார்க்கவில்லை என்ற காரணத்தினால் திருட இல்லைன்னு ஆகுமா? ஆவாது. அந்த அடிப்படையில் தான் இப்ப விரல் அசைத்ததை பார்த்தேங்கிறார் ஒரு ஆள், இவர் அசைக்க மாட்டார்கள். அவ அசைச்சதை பார்த்தேங்கிறவர் பார்த்தான்னு சொல்றாரு, பார்த்தேன். இன்னொருக்கா அவரு குளிர் காலத்தில் திரும்பி ஒருக்கா வந்தேன், அவ போர்வைக்குள்ள விரல் ஆடிக்கிட்டு இருக்க பார்த்தேன், ரெண்டாவது ரீச்சக் வேற பண்றாரு. அந்த விரல் அசைக்கிற ஹதீஸ் வந்து ரொம்ப உறுதிப்படுத்தின ஒரு செய்தியாக வருகிறது. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, விரல் அசைக்க மாட்டார்கள், அசைக்க மாட்டார்கள் என்று சொல்வதாக இருந்தால் உண்டு வருவதை தான் ஹதீஸ்ல எடுத்துக்கிடுவாங்க. என்ன வரலாம், இந்த நேரத்தில் இந்த நாளில் செய்யலன்னு வந்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்வாங்க, அறவே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள், குப்பை மேட்டுக்கு வந்தாங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது, அவர் அறிவிக்கிறார். ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, ரசூல்லா நின்று சிறுநீர் கழிச்சதே இல்லைங்கிறாங்க. நம்ம எதை எடுத்துக்கிறோம், ஆயிஷா நாயகி பார்க்கும் போது இல்லை பார்த்துருக்கிறார, ஆயிஷா நாயகி சிறுநீர் கழிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்து பார்க்கல, அதான் அர்த்தம். ஆனால் நின்று சிறுநீர் கழித்தார்கள் பார்க்க பொய்யா சொல்லிவிட்டார், அவரு உண்மையதானே சொல்லியிருக்காரு. அது மாதிரி குப்பை மேடு அது மாதிரி சுத்தம் இல்லாத இடமா இருந்தா உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க ஏற்ற இடம் இல்லைன்னு வைங்க, அப்ப நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாம்னு ஒரு சட்டம் எடுக்கிறோம்ல. அப்ப நின்று கொண்டு சிறுநீர் கழித்தது இல்லைன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கழிச்சதை நான் பார்த்தேன்னு நான் தான் முதல் முதல் மறைச்சிட்டு நின்றுங்கிறார் அவர், நான் என்னை கூப்பிட்டாங்க நீ மறைச்சிக்கிற சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஐ விட்னஸோட அவர் என்ன செய்யறாரு, அதை நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்தார்கள் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நின்று கொண்டு கழித்ததை எடுத்துக்கணும். ஆயிஷா நாயகி சொல்ற அவங்களும் தெரிஞ்சவங்களும் இல்லை, அவ்வளவுதான், அவங்க அந்த மாதிரி பார்த்ததில்லை, அப்படி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொதுவான விதியின் அடிப்படையில் அதில் பார்த்தேன் அசைச்சதை பார்த்தேன்னு சொல்கிறாரு, இவர் அசைக்க மாட்டார்கள்ங்கிறார். சரியா,
அசைக்காமல் இருந்ததை பார்த்தன்னு கூட சொல்லல, அசைக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு கேள்விப்பட்ட செய்திமா கூட எடுத்துக்கலாம். அது போக இந்த காரணத்தை நான் போய் எழுதிருக்கணும், இந்த காரணத்தையும் எழுதித்தான் அது பலவீனம்னு சொன்னோம். அஜிலானுடைய மேற்கு போயிட்டா கூட அந்த கோணத்தில் வந்து என்ன இருக்கேன், அது பலவீனமாக தான் ஆகும். அது போக இன்னொரு செயல் எடுக்கிற அந்த ஹதீஸில் வந்து இதில் விரல் அசைப்பார்கள் ஹதீஸ் இருக்குல்ல, இது எப்படி வருதுன்னு கேட்டால் தக்பீர்லேருந்து சலாம் வரைக்கும் சொல்கிறார். அத்தை அதில் உட்கார்ந்தார்கள், வலதுகை வலதுடை வைத்தார்கள், இடது இடதுடை வைத்தார்கள், வளையம் விட்டார்கள், அவ்வளவு சீர்த்து வந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்கிறாரு, அந்த வாயிலு குணம் கொஞ்சம் ஹதீஸில் அதாவது விரலை அசைப்பார்கள்ங்கிற ஹதீஸில் தொழுகையில் நடக்கிறது அழகாக வர்ணித்து அவர் சொல்கிறார். ஆனால் அந்த அசைக்க மாட்டார்கள் ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது தொழுகையில் இதாக தான் ஆய்வு அறிவுகா துவா செய்யும் போது விரலை செய்ய மாட்டார்கள் தான் இருக்குது. இதில் என்ன இருக்கு, துவா செய்யும் போது விரலை செய்ய மாட்டார்கள் தான் இருக்குது. அப்போ துவா செய்யும் போது விரலை செய்ய மாட்டார்கள் என்பது தொழுகையைத்தான் இது சொல்லுதுன்னு தெளிவான வாசகம் இல்லை. இவர் தெளிவான வாசகம் சொல்றாரு, அத்தையா உட்கார்ந்தது கையை வச்சது இந்த கை எங்க வச்சது இந்த கை எங்க வச்சதுன்னு சொல்லிட்டு அப்படி விளக்குறாரு பார்த்தவர். இவருடைய அசைக்க மாட்டார்கள் எப்படி வருதுன்னு கேட்டா அத்தையா உட்கார்ந்தார்கள் தக்பீர் கட்டினார்கள் வைத்தார்கள் அப்படின்லாம் வரவே இல்லை. ஒரு வரி சின்ன வரி தான் என்ன வருது, இதா தா லாயு ஹரிபுவா, அவர் துவா செய்யும் போது அசைக்க மாட்டார்கள். அப்ப துவா செய்யும் போது அசைக்க மாட்டார்கள் என்பது வந்து இதைத்தான் குறிக்குதா வேற எதை குறிக்குது, அத்தையாத்து தான் சொல்றாரா என்று தெளிவற்றதாக இருக்குது. அது தெல்ல தெளிவானதாக இருக்குது, வேற அசைத்தார்கள் என்கிற விஷயம் தெல்ல தெளிவானதாக இருக்குது. அதனால இது இது என்ன சொல்லுது என்பது அந்த அளவிற்கு தெளிவு இல்லை. ரெண்டாவது உடன்பாடாக இல்லாமல் எதிர்மறையாக சொல்றாரு, அதாவது அசைக்க மாட்டார்கள்ங்கிறது எதிர்மறை, அசைப்பார்கள் உடன்பாடு. அப்போ உடன்பாடாக சொல்வதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எதிர்மறையாக உள்ள எடுத்துக்கணும். அந்த ரெண்டு பலவீனத்தின் காரணத்தினால அசைக்க மாட்டார்கள் ஹதீஸை நம்ம அமல்படுத்த முடியாது. முகமது அஜிலானுக்காக இல்லை, அவர் பலவீனம் என்பதற்காக இல்லை, வேற காரணங்கள் சொல்லி என்ன செய்யணும். இப்போ அந்த ஆர்டிக்கல் நம்ம திருத்தி விவரமாக போட்டிருக்கோம், பெர்ல சைத்தலங்கிற ஆன்லைன் பேர் டாக்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து போடணும் முடிஞ்சா. அப்போ இன்ஷால்லா இப்போ வந்து இப்போவும் கேள்விகள்லாம் குறையலை, ஏதாவது பிரச்சனை புதுசாக வந்துடுது. ஏன்னா கேள்விகள் நம்ம வேகமாக போகலான்றாலும் என்னமா அந்த அஞ்சு ஆறு வசனம் அப்படின்ற சொல்லி விட்டுறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லுங்க. ஒரு விமர்சனமாக வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாம் போய் சொல்கிறோங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். கேள்விகள் தேங்கினா அப்படி வராது, தப்பாக சொல்லிட்டோன்னு வரும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதனால கொஞ்சம் தேங்குகிறது இன்ஷால்லா. அதுக்கு நம்ம அதுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம்தான், காலப்போக்கில் இன்ஷால்லா குறைஞ்சனா அடுத்தடுத்த வாரங்களில் அமைதி கேள்வி பார்க்கணும். சொல்லுங்கள்.